அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை 4/6/2024 திரயோதசி திதி இரவு 10:01 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி பரணி நட்சத்திரம் இரவு 10:33 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்தயோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மிதுன லக்னம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் சந்திரனும் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானுடன் சூரியன் புதன் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, பழைய வீட்டை புதுப்பிக்க, இரகசிய ஆலோசனைகள் நடத்த, வைத்தியம் கற்றுக்கொள்ள, மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு நேரத்திலும் நீ உருவாக்கப்படுகிறாய், நீ செதுக்கப்படுகிறாய் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். எனவே வழிகளுக்கு நன்றி கூற கற்றுக்கொள். புன்னகையுடன் வழிகளை ஏற்றுக்கொள். ஆமாங்க, சிலரெல்லாம் நீங்கள் முழுமையாக நம்புவீங்க, அப்படியே என்ன சொன்னாலும் அதை வந்து ரசிப்பீங்க, ஏற்றுப்பீங்க. அந்த மாதிரி முழுசாக நம்பி இருக்கிறவங்க திடீர்னு உங்களுக்கு துரோகம் பண்ணும்போது அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போயிடுவீங்க. ஆனால் அந்த மாதிரியான நேரங்களில் வந்து நாம் தயாராகிறோம், நம்ம மனசு தயாராகுது. இனிமேல் யாரையும் வெள்ளேந்தியாக வெகுளியாக கண்ணை மூடிட்டு நம்பக்கூடாது, கண்ணை மூடிட்டு அவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது, இனிமேல் நாம் வந்து உஷாராக இருக்கணும், இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு வலிகள் வருவதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த வலிகள் மூலமாக வலிமையாகி கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார இன்றைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. பரணி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும், சின்னதாக ஒரு முன்கோபம் இருக்கும். யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ ராப்பகலாக கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஆனாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நேற்று நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ஆனால் இன்னைக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுமார், மற்றவங்களுக்கெல்லாம் சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். இன்றைய தினம் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. பிள்ளைகளையும் கொஞ்சம் நீங்கள் வந்து அமைதியாக கொஞ்சம் அரவணைப்பாக கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, உங்களிடம் எது குறைவாக இருக்கிறது என்று யோசிப்பதை விட உங்களிடம் எது நிறைவாக இருக்கிறது, நிறைய இருக்கிறது என்று யோசியுங்கள். வாழ்க்கை உங்கள் வசமாகும். ஆமாங்க, சிலருக்கெல்லாம் நிறைய வசதி இருக்கும், சொத்து பத்து இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் எதையாவது ஒன்று சொல்லி அது என்கிட்ட இல்லையே, அது அவங்கக்கிட்டெல்லாம் இருக்குதே, ஆனால் எனக்கு அந்த மாதிரியான அமைப்பை இறைவன் தரலையே
அப்படின்னு எதுலேயுமே ஒரு மனநிறைவு இல்லாமல் எதுலேயுமே ஒரு திருப்தி அடையாமல் சிலர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எனக்கு கடவுள் வந்து நிறையா அள்ளி கொடுத்துருக்கிறாரு, இது போதும், நான் நினச்சதை விட எனக்கு நிறையா கொடுத்துருக்கிறாரு, இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு தினம் தினம் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. முக்கியமான கிரகங்கள்லாம் உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால புது புது யோசனைகள், புது புது சிந்தனைகள் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. தீர்வு காண முடியாத, தீர்க்க முடியாத சில சிக்கல்களுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்குங்க. காரணம், உங்கள் ராசிநாதனாகிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தைரியஸ்தானாதிபதி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க, வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். பழைய ஃபோனை கொடுத்துட்டு புதிய ஃபோனு புது டிசைனில் வாங்குவீங்க. அதே மாதிரி நகை நட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள், ஊடல் கூடல் கொஞ்சம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, லாபம் இருக்குது. பங்குதாரர்களை பகச்சிக்க வேண்டாம். உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உங்களால் இவ்வளோ வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு உங்களை இன்றைக்கி திரும்பி பார்ப்பாங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை, புரிதலற்ற வார்த்தைகளே போதும். இத்தனை வருஷம் இந்த மனுஷனோட நான் குடும்பம் நடத்தின்னு இருக்கேங்க, ஆனால் இதை கூட புரிஞ்சிக்காமல் என்ன ஒரு வார்த்தை அன்னைக்கு கேட்டார் பாருங்க, அன்னைக்கே நான் அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிட்டேங்க அப்படின்லாம் சிலர் சொல்கிறத நாம் கேட்டிருக்கோங்க. ஆமாங்க, அந்த புரிதலற்ற வார்த்தைகள் தான் எப்பொழுதுமே நம்மை காயப்படுத்தக்கூடியது. அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கிட்டு தன்னுடைய மனசை பலப்படுத்திக்கிட்டு நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அப்படின்னு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட கூட்டு சேர்ந்து சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறார். தனாதிபதியும் லாபாதிபதியும் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி பணவரவு உண்டு. நல்ல செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நண்பர்களாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. ஆனால் 12 இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பயணம் உண்டு. வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்குங்க. உங்கள் பிள்ளைகளும் உங்களை விட்டு விலகி வேறு இடத்துல போய் தங்கி படிக்கிறதோ அல்லது வேறு ஊரில் அவங்களுக்கு வேலை கிடச்சி போய் உட்கார்றதோ அதற்கான நல்ல வாய்ப்புகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளாரிருந்து வந்த கருத்து மோதல் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பாக்யாதிபதி சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் சின்ன சின்னதாக சிறுக சிறுக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சதில் ஒரு இடம் வாங்கலாம் அப்படிங்கிற யோசனையும் உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார ஓடின்னுருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி ஒரு கம்பீரம் இருக்குது. எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட சந்தேகங்களை கேட்பாங்க, அது ஒரு பெரிய கௌரவம் தானுங்களே. அதனால் எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும், எதுலேயும் சிக்கக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு அடர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அமைதியான கடல் திறமையான மாலுமிகளை உருவாக்குவதில்லை. ஆமாங்க, திறமை நமக்கு எப்போ வளருது? பிரச்சனை வரும்போது தான் திறமைகள் நமக்கு வளர்ந்து கொண்டே வருது. பிரச்சனைகளோ சிக்கல்களோ இழப்புகளோ ஏமாற்றங்களோ எதிர்ப்புகளோ வராவிட்டால் நம்மகிட்ட திறமை வளர்ந்துருமா? அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிடும்.
ஆமாங்க, அதனால தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு சவால் வருதுன்னா ஏதோ நமக்கு அதை கற்றுக் கொடுக்க வருது அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு கஷ்டங்களை எல்லாம் கனிந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டு ஏழை எந்த நேரத்தில் எது நடந்தாலும் கஷ்டங்கள் வரும்பொழுது சிரித்து மகிழக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சுக்கரனுடன் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். உங்களுடைய ராசிநாதன் சந்திரனும் யோகாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றி செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா நன்மைகளும் இன்றைக்கி உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வீடு பத்திரப்பதிவு அல்லது சொத்து பத்திரப்பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும், அதிக லாபத்தை அது அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளின் பிடிவாத போக்கும் மாறுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அறிவுக்கு மிகப்பெரிய எதிரி அறியாமை அல்ல, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற இருமாப்பு தான் அறிவுக்கு மிகப்பெரிய எதிரியாகும். ஆமாங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது தெரியலன்னா குழந்தை மாதிரி ஓடி வந்து எனக்கு அது தெரியலையே சொல்லி கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. அந்த ஒரு குழந்தை மனது, அந்த கற்றுக்கொள்ளும் மனசு இருக்கிறதுனால தாங்க மேலே மேலே முன்னேறி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. காரணம், உங்கள் ராசிநாதன் சூரியனுடன் மூன்று முக்கிய கிரகங்கள் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் உங்கள் கூட நிறைய பேர் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றி அடையுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு ஜெயிப்பு உண்டு, வெற்றி உண்டுங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். எல்லா நேரத்துலேயும் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறத இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சு வச்சுப்பீங்க. ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால செலவு தான் அதிகமாகின்றிருக்குது. பார்க்குறவங்களாம் உங்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க, ஆனால் எனக்கு என்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வீடு மன அதெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரருக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்கும், சோர்வு களைப்பும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்ப்புகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, வெற்றிகரமான வாழ்க்கையை விட மன நிறைவான வாழ்க்கையே மிகவும் சிறந்தது. ஏன்னா வெற்றி வந்து அடுத்தவர்களால் நிர்ணயிக்கப்படுகிறது, ஆனால் மன நிறைவு என்பது நம்மாலேயே நமக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமாங்க, யாராவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் வெற்றிகரமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நிம்மதியாக இருக்கங்க, இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால தாங்க நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப போராடி பெருசாக வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. என்னத்துக்கு எல்லாத்தையும் இழுத்து விட்டுக்கிட்டு நமக்கு என்ன முடியுமோ அதை செய்துக்கிட்டு ஓரளவு நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற மன நிம்மதிக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது
ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஏன்னா சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டணும். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை பதட்டத்தில் இழந்துடக்கூடாது, மறதியில் இன்றைக்கி இழந்துடக்கூடாது. சின்ன சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு பயம் எட்டி பார்க்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. அஸ்த நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கொஞ்சம் புலம்புனீங்க, ஆவேசமாக பேசுனீங்க, ஆனால் இன்றைக்கி சிரித்த முகத்தோடு இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைய தினம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. வெளிவட்டாரத்தில் இன்றைக்கி நிதானமாக பேசுங்க. யாரை பற்றியும் எதுவுமே நம்ம குறைச்சி பேச வேண்டாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு போராட்டத்துக்கு நடுவில் தான் வளர்ந்து வராங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக வந்து ஒரு இழப்புகள் இருக்கும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் எதாவது சொன்னால் பொறுமையாக கேட்டுங்க. குடும்பத்தில் யாராவது கூப்பிட்டு எதையாவது சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு இதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு நேரம்ல நான் கிளம்புறேன்னு சொல்லாதீங்க. இருந்து கேட்டுட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். பிள்ளைகளிடம் அன்பாக பேசுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வானத்தில் பறப்பதும் பூமியில் இருப்பதும் அவரவர் எண்ணங்களே. ஆனால் இருக்கும் இடத்திற்கு தகுந்தாற்போல தன்னுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. நாம் எங்கே இருக்கிறோம், எதுக்காக பிறந்திருக்கிறோம், எந்த வேலையை பார்த்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யோசனைகளை அமைத்து கொள்ளக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சந்திரன் உங்களை பார்க்குறாரு, செவ்வாயின் நேரடியாக பார்க்குறாரு, தைரியமாக பேசுவீங்க. எதுவானாலும் என்னங்க இருக்கிறதானங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு இன்றைய தினத்தில் குரலை ஒசத்தி கொஞ்சம் பேசுவீங்க. காரணம், ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தை முக்கியமான கிரகங்கள் 4 கிரகங்கள் கூட்டாக சேர்ந்து பார்த்துட்டுருக்காங்க. அதே மாதிரி பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக அது சொன்ன சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, அந்த உணவை இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி எல்லா வகையிலுமே நிம்மதி உண்டு, மகிழ்ச்சியும் உண்டு. சில முக்கியமான விஷயந்து பேசி முடிவெடுப்பீங்க. உறவுக்காரங்க நண்பர்கள் இன்னைக்கு சில சம்பவங்கள் உங்களுக்கு உணர்த்தும். எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே போல் சகோதரங்களும் இன்னைக்கு ஆதரவாக பேசுவாங்க. சகோதரியோட கல்யாண விஷயமாக பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல வரன் சகோதரிக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். புதுசாக சிலர்லாம் வந்து உங்கள் கூட சேர்ந்து பார்ட்னராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சிக்கல் இருக்குது. ஏன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் கொஞ்சம் இருக்குது, நல்ல கவனமாக இருக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சுமைகள் இருக்கும், வேலை சுமைகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கை பிரச்சனைகளை மட்டும் கொடுப்பதில்லை, பிரச்சனைகளை கடந்து போவதற்கான வழிவகைகளையும் அது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க, அதனால தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் அது கூடவே நமக்கு சிலருடைய நட்பும் கிடைக்கும், நம்முடைய நட்பு வட்டமும் விரியும். ஏன்னா பிரச்சனையை தீர்க்கிறதுக்குன்னு 4 பேர்கிட்ட நாம் சில ஆலோசனைகளை கேட்போம், சிலருடைய உதவியை நாடுவோம். அந்த மாதிரி நேரத்தில் 4 பேரோட அறிமுகம் எல்லாம் கிடைக்குங்கிற யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு சிக்கல்கள் வந்து
இறந்தாலே சிரித்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யார் யாரோ என்னென்னமோ சொல்லின்னு இருந்தாங்க, ஆனால் கடவுளாக பார்த்து எனக்கு எல்லாத்துலேயுமே வந்து வெற்றியை கொடுத்துட்டாருன்னு உள்ளுக்குள்ளேயே இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எந்த வேலையை தொட்டாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வழக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. எதிரிகளுக்கு இன்றைக்கி நீங்கள் பதிலடி கொடுப்பீங்க. அதே போல் வெளிவட்டாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குது. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். புது பங்குதாரர்கள் அமைவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. அதே போல் கடையை பெருசுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த வீடு வாங்கிறதுக்கான முன்பணம் கொடுக்கறது, அந்த மாதிரி வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்சது தான் இன்றைக்கி சட்டமாகும். ஏன்னா இன்றைய தினத்தில் வந்து உங்களுடைய கடின உழைப்பால் எல்லார் மனசுலேயும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. ஒரு சிலருக்கு கூடுதல் சம்பளத்துடன் வேறு வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. இன்றைய தினம் மகளுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வர நல்ல ஜாதகம், பொருத்தமான ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அற்புதமாக இருக்குது. வெற்றி செய்தி எதிர்பாருங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு இன்றைக்கி நீங்கள் பதவியை பிடிப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் மேலும் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையின் முற்பகுதியில் வெற்றி பெற சுறுசுறுப்பும் ஊக்கமும் தேவை. வாழ்க்கையின் பிற்பகுதியில் வெற்றி பெற பொறுமையும் தன்னடக்கமும் தேவை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சின்ன வயசுலேயே துருதுருன்னு இருந்து பல முக்கிய சாதனைகளை எல்லாம் சாதித்து காட்டியிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உண்மையிலேயே நல்லவங்களா, முழுசாக உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்களா, இல்லை உங்ககிட்ட பேசி உங்கள்கிட்டேருந்து சில விஷயங்களை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் அதை சொல்கிறவங்களா, இதில் ஒரு குழப்பம் தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் யாராக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் நல்லா வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பூர்வீகத்தில் இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கிற இடத்துல வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. தைரியஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. பல பெரிய விஷயங்களை இன்றைக்கி செய்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதலாக உங்களுக்கு லாபம் இருக்குது. புது வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு சில சலுகை திட்டங்களை இன்றைக்கி அறிமுகப்படுத்துவீங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்காக மேலதிகாரி பரிந்து பேசுவார். அதில் ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளார இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார முணுமுணுப்புகள் சின்னதாக இருக்கும், பெரிய பாதிப்புகள் கிடையாது. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு முன்கோபம் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கடவுள் எப்பொழுதும் உடைந்த பொருட்களைத்தான் அழகாக பயன்படுத்துகிறார். உடைந்த மேகங்கள்தான் மழையை பொழிகிறது. உடைந்த நிலத்தில்தான் விதைகளெல்லாம் விதைக்கப்படுகிறது. உடைந்து போன விதைகளிலிருந்து தான் விருட்சங்களெல்லாம் எழுந்து வளர்ந்து வருகிறது. ஆமாங்க, உடைந்து போகும்போதெல்லாம் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களை பயன்படுத்தப் போகிறார் என்று.
ஆமாங்க, அதனால தாங்க உடைஞ்சி போன உங்களுக்கு இறைவனுடைய அருள் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனாலும் எதுவுமே இன்னும் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இடம் மாற முடியுமா, வீடு மாற முடியுமா யோசிச்சிங்கன்னா நல்லது. ஏன்னா ஏழரைச்சனையும் விலகிற நேரத்தில் இருக்கிறதுனால, பாதச்சனை நடந்துன்னு இருக்கிறதுனால, இடமாற்றம் உங்களுக்கு ஒரு தீர்வாக நல்ல பரிகாரமாகவும் உங்களுக்கு இருக்குங்க. வீடு மாறுறதா இருந்தால் வடக்கு வாசல் வீடு, கிழக்கு வாசல் வீடு பாருங்கள், அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மூன்றாம் இடத்துல ராகு புது முயற்சிகள் இன்றைக்கி வெற்றியடையும். நாலாம் இடத்துல செவ்வாய், நாலு வகையில் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வ புண்ணிய ஐந்தாம் இடத்துல முக்கியமான கிரகங்கள், பழைய நண்பர்கள்லாம் தேடி வருவாங்க. உங்களால் பலனடைஞ்சு இப்போ நல்ல ஒரு நல்ல லெவலில் இருக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் வெற்றி தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சின்ன சின்ன ஓடைகள் சல சல சலன்னு சத்தம் போட்டுக்கிட்டு ஓடிக்கொண்டே இருக்கும், பரவி ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் பெரிய பெரிய நதிகளெல்லாம் அமைதியாக தவழ்ந்து சென்று கொண்டிருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எவ்வளவு கிடைச்சாலும் சரி, அதிகமாக சம்பாதிச்சாலும் சரி, அதிகமான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, பெரிய பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, அதெல்லாம் பெருசாக நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. எப்பொழுதும் போல அமைதியாகவே இருக்கக்கூடியவர்கள், தன்னடக்கத்துடன் வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள், தலைக்கணம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும், முன்ன மாதிரி ஒரு தயக்கம் தடுமாற்றம் இருக்காது, தெளிவான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. சந்தேகத்தோட சங்கடத்தோட இருந்த உங்க மனசுல ஒரு சந்தோஷ காற்று பரவுறத இன்னைக்கு நீங்க உணர்வீங்க. முகத்துல ஒரு மலர்ச்சி, ஒரு தெளிச்சி, அதெல்லாமே இன்னைக்கு தெரிய ஆரம்பிக்கும். பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் உங்களை இன்னைக்கு பார்க்க போகிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு தேஜஸ் தெரியுதேன்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. வியாபாரமும் இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது, எல்லா வகையிலும் லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள், எதிர்ப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழரசனி சும்மா விடுதா, ஏதாவது ஒரு மனக்கலக்கத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்கள் வணங்கிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை எல்லாம் தொடங்குங்க. வியாபார வகையிலையும் லாபம் இருக்கும், உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிம்மதி இருக்கும், வீட்டிலையும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகும், பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வந்து வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மாற்றங்கள் வரும்பொழுது கவலை கொள்ளாதீர்கள், அது உங்களுடைய வெற்றிக்கான மாற்றமாக கூட இருக்கக்கூடும். ஆமாங்க, அதனால தாங்க ஏதாவது மாற்றங்கள் வந்தால் உடனே இதெல்லாம் கடவுள் செயல், நாம் ஏற்றுப்போம், அது மூலமாக கடவுள் நமக்கு ஏதோ சொல்ல வராரு, ஏதோ ஒன்றை கொடுக்க வராரு அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் மாற்றம் மானிட தத்துவம், மாற்றம் என்பதே மாறாதது என்பதனை மனதில் வைத்து கொண்டு கால சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தர
வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தன பாக்யாதிபதியாகிய செவ்வாயுடன் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் இணைஞ்சு உட்கார்ந்திருக்கிறாரு. அதனால் மகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது, மகனுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியும். எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு செல்வாக்கு இன்றைக்கி அதிகரிக்குங்க. மூன்றாம் இடத்துல நான்கு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. அதே போல் விலை உயர்ந்த ரத்தினங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரமும் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். பங்குதாரர்கள் புதுசாக வருவாங்க, வேலையாட்கள் புதுசாக சேருவாங்க. இந்த இடத்துலையே கடை இருக்கலாமா இல்லை ஒரு இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே போல் உத்தியோகத்திலையும் உங்கள் கை தாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மாதா மாதம் பிரதோஷம் வர்றது உண்டுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு இன்றைய தினம் இருக்கக்கூடிய பிரதோஷத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. எல்லாருமே பயப்படுறது எதுக்காக? கடனுக்காக தான். கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னா கடனை பைசல் பண்ண முடியாமல் கௌரவ குறைவு அலைச்சல் டென்ஷன் எல்லாமே உருவாகுதுங்க. இன்னொன்று என்ன நினைக்கிறாங்க? நோயில் படுத்துடக்கூடாது, அவஸ்தப்படக்கூடாது, ஆஸ்பத்திரி அங்கங்கன்னு அலையக்கூடாது, அடுத்தவங்களுக்கு பாரமாக நாம் இருக்கக்கூடாது, கூழோ கஞ்சியோ குப்பையோ ஏதோ ஒன்று ஆரோக்கியமாக இருந்துட்டோம்னா, எதையோ சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்துட்டோம்னா போதும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து ஆசைப்படுறதுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். கடன் இல்லாமல் காவைத்து கஞ்சி குடித்தாலும் அது ஒரு கௌரவமாக தான் இருக்கும்னு பெரியவங்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது இந்த நோய், இந்த கடன், இந்த ரெண்டும் இல்லைன்னா அந்த மனுஷன்தாங்க முழுமையான நிம்மதியான மனிதன். அவர் தான் முழுசாக நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு அர்த்தம். மற்றவங்களெல்லாம் வந்து முழுசாக வாழலை, அறகுறையாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த நோயையும் கடனையும் தீர்க்கக்கூடிய பிரதோஷமாக இன்றைய பிரதோஷம் இருக்குதுங்க. அதனால் மறக்காமல் இன்றைக்கி வந்து சிவாலயம் போயிடுங்க. மறந்துடாதீங்க. மாலை நேரத்திலே எல்லாம் வல்ல சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் இன்றைய தினத்தில் மறவாமல் சென்று வணங்குங்க. ஏன்னா இன்றைக்கி வணங்குறது மூலமாக நமக்கு ஆரோக்கியம் ஆயுள் அபிவிருத்தி ஆகும். நோயினுடைய உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ஓடி ஒளிய ஆரம்பிச்சிடும் நம்மளை விட்டு. அதே மாதிரி எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் இன்றைய தினத்தில் வந்து எல்லாம் வல்ல சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் மாலை நேரத்திலே சென்று தரிசனம் செய்யுங்கள். அதே மாதிரி இந்த பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். சூரிய உதயத்திலிருந்து 48 நிமிஷம், அப்புறம் சூரியன் மறைஞ்ச பிறகு 48 நிமிஷம், இதுதான் வந்து அதாவது பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது. இப்போ சூரியன் வந்து 6 மணிக்கு உதிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அழகாக வந்து அதாவது 5:12 அன்றைக்கு வந்து பிரதோஷ நேரம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் சூரியன் மறைஞ்ச பிறகு 48 நிமிஷம்னா 6:48 வரைக்கும் அதை வந்து பிரதோஷ நேரம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது சூரிய உதயம் சூரிய மறைவு இந்த ரெண்டுக்கும் 48 நிமிஷத்துக்கு முன்னாடி 48 நிமிஷத்துக்கு பின்னாடி உள்ள நேரம் பிரதோஷ நேரம். இன்றைக்கு அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்காவது கடன் தர வேண்டியது இருக்குது, மாதம் மாதம் தவணை கட்டின்னுருக்கேன், மாதம் மாதம் வட்டி கட்டின்னுருக்கேன், முடியல என்னால், அசலை தாண்டி 3 மடங்கு கட்டிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு வந்து ஏதாவது அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன தொகை இன்றைக்கி எடுத்து வச்சுருங்க. நாளை காலையில் கூட நீங்கள் பேங்க்கில்
மேலே போட்டுக்கலாம், அல்லது சேர்த்து வச்சு என்றைக்கு போடணுமோ அந்த தவணையை சேர்த்து இஎம்ஐ எப்போ கட்டணுமோ அன்னைக்கு கூட நீங்கள் சேர்த்து போட்டுடலாம். அது மாதிரி கொஞ்சம் செய்ய பாருங்கள். இன்றைக்கு வந்து நந்தியம்பெருமானை வணங்கிறது பொதுவாக வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. சிவாலயங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா 5 நந்திகளை பார்த்துருக்கலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா எத்தனை நந்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சிருக்கீங்களா? கோவில் போகிறோம்னா முழுமையாக நாம் வந்து அதே நினைவோடு இருக்கணும். சிவாச்சாரியர்கள் எந்த இடத்துல தீபம் ஏற்ற சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நாம் ஏற்றணும். நமக்கு பிடித்தமான இடம் கோவில் தான் விசாலமாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்னு வச்சு கண்ட இடத்துல விளக்கு ஏற்றக்கூடாது. 5 நந்திகள் உண்டு. எடுத்த எடுப்பில் நீங்கள் நுழைஞ்சவுடனே பெரிய நந்தி, அவர் தான், அவருக்கு பேர் வந்து பெரிய நந்தி. ரெண்டாவதாக இருப்பார் ஒரு நந்தி, அவர் சூட்சும நந்தி. மூணாவதாக இருக்கிறவர் அதிகார நந்தி. நாலாவதாக இருக்கிறவர் வந்து அவதார நந்தி. ஐந்தாவதாக இருக்கிறவர் கைலாச நந்தி. அவர் தான் சின்னவராக இருப்பார். அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கிற மூலவராகிய சிவபெருமானுக்கு அருகில் இருக்கக்கூடிய நந்தி தான் இந்த கைலாச நந்தி. இவருக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் உண்டு. அந்த நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் இன்றைய தினத்தில் நீங்கள் சேர்த்து வணங்கி பிரதோஷ நேரத்தில் வணங்குங்க. இன்றைய தினம் அதாவது வந்து தயிர், அதுக்கடுத்தது இளநீர், அதாவது நோய் விலகுவதற்காக இளநீர் அபிஷேகம், அதுக்கடுத்து வந்து கடன் விலகுவதற்காகவும் இளநீர் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், இந்த ரெண்டுமே கொடுக்கலாம். நோய் விலகுவதற்கும் கடன் நீங்குவதற்கும் இளநீரும் தயிரும் இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதனால் ருண விமோச்சன பிரதோஷ நன்னாள் ஆகிய இன்றைய தினத்திலே எல்லாம் வல்ல சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் இன்றைய தினம் மாலை நேரத்திலே தவறாமல் வணங்குவோம், எல்லா வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் சந்தோஷமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.